மக்களே வாங்க, நம்ம இப்போ தைவான் நாட்டில் தாங்க இருக்கோம். செம்மையாக இருக்குது. நம்ம ஒரு நைட் மார்க்கெட்டில் தாங்க நடந்து போயிட்டுருக்கோம். தைச்சோங்கில் இருக்க ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஒரு 10 நிமிஷம் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நடந்து வந்தோம்னா இந்த ஸ்ட்ரீட்டில் கனெக்ட் ஆகிடுறோம். இந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே சாப்பிட்ற கடைகளாக இருக்குது. நம்ம ஃபேமஸான ஒரு சில ஃபுட்ஸ் ட்ரை பண்ண போகிறோம் இந்த இடத்துல. பாருங்கள், நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டிமா வந்து அந்த என்னது லியங் ஊன்றாங்க இந்த இந்த நட்ஸுக்கு பேர். பாருங்கள், இது வந்து மாட்டு கொம்பு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு அந்த டிசைனு. அதை வந்து மாவு கலந்து அதை அப்படியே பொறிச்சு சுட சுட எடுத்துறாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. 50 NTDக்கு இவ்வளோ கொடுத்தாங்க நமக்கு. ஒர்த்து, மஸ்ட் ட்ரை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப இனிப்பு இல்லை, மைல்டான இனிப்பு. உள்ள அந்த நட்ஸு போட்டிருந்தாங்களா, அது நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு கடிக்கும் போது. மேலே அந்த மாவு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாமே கரெக்டாக வெந்து சூப்பராக இருந்துச்சுங்க. வேறு லெவல் அது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தமாரி ஒரு ஃபுட்டு கிடைக்கும்னு. அதுக்கப்புறம் இந்த கடைக்கு வந்தோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ரகரகமாக வச்சுருந்தாங்க. கேக்கு பாருங்கள் எவ்வளோ ரகரகமாக இருக்குது. இது மேஷ்மெல்லோன்றாங்க. அதில் என்னென்னலாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. 20 NTDக்கு தான் விற்கிறாங்க. ரொம்ப சீப்பாக தான் தெரியுது. பாருங்கள், சுகர் வெறும் சர்க்கரையிலேயே அழகாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சீஸ் கேக்கெலாம் பார்க்கணும்ல, அதில் வந்து வேறு வேறு இந்த மேங்கோ, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி அப்படின்னு நிறைய வேறு வேறு ஃப்ளேவரு. இப்போ நம்ம ஆர்டர் பண்ணது வந்து ரோஸ் ஃப்ளேவரு. பாருங்கள், 45ங்க இது. கரெக்டாக அளவாக ஒருத்தர் சாப்பிட்லாம் அந்த அளவு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக இருந்தாலும் நமக்கு தகட்ட ஆரம்பிச்சிடும். ஸ்வீட்டு நிறைய சாப்பிட முடியாது. கரெக்டான அளவு இது. 45 NTD ஓகேன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஓகே, அஃபோர்டபுள் தான் இது. ஓகேங்களா, சாப்பிட்டேங்க. உள்ளே ஃபுல்லாக அந்த க்ரீம் சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் போட்டிருக்காங்க. சீஸ் கேக்குன்னு நான் ஃபஸ்ட் நினச்சேன், கொஞ்சமாவது உள்ளே சீஸ் இருக்கும்னு. ஆனால் சீஸ் சுத்தமாக இல்லை. சரி ஓகே, அது ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கடையை பார்த்தேங்க. இதில் பாருங்கள், இதில் வெரைட்டி வெரைட்டியாக ஃபில்லிங் போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மேலே வந்து அந்த கோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. லெமன்னா மஞ்சள் கலர் கோடு, சாக்லேட்னா வேறு கோடு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரினா இன்னொரு கோடு, வேறு வேறு கலரில் கோடு போட்டு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க போல். டீ ஃப்ளேவரு இந்தமாரி ரகரகமாக வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த கடையில் ஒரு பாட்டிமா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கக்கிட்ட நம்ம ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு. இந்த உள்ளே வந்து ஐஸ்கிரீம் நிறைய இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், 2 ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து லெமன் ஃப்ளேவரு, இன்னொன்று வந்து என்னென்னா அது என்னது தீராமிசுன்ற ஒரு ஃப்ளேவருங்க. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. வெறும் 30 NTDங்க இது. மஸ்ட் ட்ரை இதுவும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அதேமாரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.